இந்த நாள் ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு நினச்ச உடனே அசிஸ்டண்டாக யாருக்கிட்டையும் சேரலை. முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டு எடுக்கிறது எப்படின்னு தான் யோசிச்சுட்டு நான் இந்த சங்கத்துக்குள்ளே உள்ளே வந்தவன். நான் என்னுடைய முதல் பட அனுபவமே சேது படம் ஆரம்பித்த அன்றைக்கு காலையில் பூஜை மாலையில் ஸ்ட்ரைக்கு அப்படி சினிமாவுக்குள்ளே வந்தவன். நான் முதல் நாளே போராட்டம் தான். அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட படைப்பாளியில் வந்து உறுப்பினராக சேர்ந்து இந்த சங்கத்துக்குள்ளே வந்தோம். நான் சங்க நடவடிக்கைகளில் உள்ளே வர்றதற்கு காரணமாக இருந்தது பாரதி ராஜா சாருடைய நடவடிக்கைகள் தான். அதை பார்த்து தான் நான் சங்க நடவடிக்கைகளுக்குள்ளே வந்தேன். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சினிமா சார்ந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம்னு சொன்னால் பாரதி ராஜா சார் கூப்பிட்ட உடனே எல்லோரும் வருவாங்க. இன்றைக்கி இருக்கிற மனோபால சார், ராம்தாஸ் சார், மணிவண்ணன் சார், சத்தானபாரதி சார், எல்லாரும் டிகே சார், செல்லமணி சார், எல்லாரும் ரவிக்குமார் சார், வாசு சார் வந்து நிற்பாங்க. அந்த ஒற்றுமையை பார்த்து தான், இந்த ஒற்றுமை எப்போதும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த சங்கத்துக்குள்ளே நான் வந்திருக்கேன். இன்றைக்கும் கூட இந்த சங்கத்தை வந்து கட்டி முடித்து திறக்கிறதுக்கு வந்து நான் பாரதி ராஜா சாரும் பாலச்சந்தர் சாருடைய பெயரையும் போட்டிருந்தேன்னா பாரதி ராஜா சார் வரலை. இன்றைக்கு வராதற்கு காரணம் எம்எல்ஏல உள்ள கோபம் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த கோபம் என்பது அவர் பிள்ளை பேரை வைத்திருக்கிற ஒரு அப்பாவை போல தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்றைக்குமே அவர் மேலே கோபம் வந்ததே கிடையாது. என்றைக்குமே நான் பாலச்சந்தர் சார், பாலராஜா சார், பாலவதி இவர்களை பார்த்தாலே பிரமிச்சு போய் தான் இன்னமும் பார்த்து கொண்டிருக்கேன். அவருடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், அவருடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு எல்லாருமே வாழ்த்தும் பொழுது இது எங்களுடைய சாதனை. சாதனை எல்லாம் ஒன்றுமே கிடையாது, செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இன்றைக்கு இந்த கட்டணம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறதுன்னா இந்த நிர்வாகம் அனைத்து பேருமே, இந்த மேலே நிற்கிற அத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஜெகதீஷெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக வந்து இது மட்டுமே வேலையாட்டம். வித்யாசாகர் அதே மாதிரி, வித்யாசாகர் இது மட்டுமே வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு லைட்டு வாங்குறேன், இதில் என்ன ஒரு ஒரு சின்ன விஷயம் என்ன, சேர் வாங்கலன்னா கூட ரெண்டு பேரும் சார் வந்துருக்கீங்களா சார், யோ சேர் வாங்க கூட நான் வேணேன் சார், லைட் வாங்கணும் சார், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க சார்னு சின்ன சின்ன விஷயங்கள். அதற்கு ஒவ்வொரு முறையும் இவர்களை வழி நடத்தியது, அதாவது நான் செயலாளராக இருக்கிறனால என் பெயர் அதிகம் முன்னிலைப்படுத்தப்படுதே தவிர அப்படியே சைலண்டாக ஒரு கேரக்டர் நின்றுட்டு இருப்பார் ஜனநாதன். எல்லா வேலையும் பார்ப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதில் என்னென்ன ஈகோ இல்லை அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யாருக்கிட்டே எந்த ஈகோ கிடையாது. யார் வர்றாங்களோ 21 பேர் இந்த சங்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து சங்கத்தில் வந்து வேலை செஞ்சவங்க 7-8 பேரை தாண்டவே தாண்டாது. ஆனால் தேர்தலில் நின்றாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. காரணம் ஏன் வரலன்றதில்ல, யார் யாருக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் இந்த சங்கத்திற்கு வந்து 7 பேர் வந்து வேலை செஞ்சதுக்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா 21 பேர் சேர்ந்து 1வது வேலை செஞ்சது. இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருமே மேடையில் உட்கார வச்சு அழகு பார்க்க விட வேண்டியவர்கள். ஆனால் இந்த எங்களால் முடிந்தது இந்த கால் தான். இன்னொரு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் கிடைச்சதுன்னா இன்னும் பெரிய கால ஏற்படும், மொத்த இண்டஸ்ட்ரியுமே மேடையில் உட்கார மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம். இந்த தருணம் வந்து நான் எனக்கு நான் இதுவரைக்கும் சென்னைக்கு வந்து சொந்த வீடு வாங்கினதுக்கு போய் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். சொந்த வீடு வாங்கின திருப்தியோடு நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா இது குறித்து 2 நாளைக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு நியூஸ் ஒன்று போனது ஒரு தொலைக்காட்சியில். அதை பார்த்துட்டு என்னுடைய மனைவி கேட்டேன், என்னம்மா நீங்கள் வீடு வாங்கின மாதிரி சிரிச்சுக்கிட்டே இன்ட்ரிவியூ கொடுத்து வாழ்க்கையில் முதல்ல சிரிச்சு இன்ட்ரிவியூ கொடுத்து இப்போ தாங்க முதல்ல பார்த்துருக்கேன் அப்படின்னு. அது மாதிரி இன்றைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிற காரணம் என்னென்னா இது எனக்கான அடையாளம் நினைக்கிறேன் நான். என்னென்ன இயக்குனர் சங்கம் என்பது அது சொன்ன மாதிரி அந்த விலாசம் 3 வருஷத்துக்கு ஒரு கூட மாற்றி மாற்றி போகும்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்றைக்கு சம்மேளனத்தோட தலைவராகவும் இருக்கேன் நான், 23 சங்கங்களை சேர்ந்த அந்த சம்மேளனத்துக்கு தலைவராக உட்காந்துருக்கேன். ஒவ்வொரு சங்கங்களை போய் பார்க்குறேன், சரத்குமார் சார் வச்சுருக்கிற இடம்லாம் பார்த்தா போகலாம் அவ்வளோ பெரிய இடம். அது வந்து ஒரு அது ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு தொடங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அது அப்படியே வேலையை ஆரம்பிக்கப்படாமல் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு சின்ன இடம் வேணும்னு ஆசைப்பட்டோம், அது இறைவனர்களால் இவ்வளோ பெரிய இடம் கிடைச்சிருக்கு. இந்த விழாவுக்கு வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் யாருடைய பெயர் நான் தவற விட்டிருந்தாலும் அது அப்புறம் ரொம்ப முக்கியமானதை நான் பதிவு பண்ணியாகணும். இவ்வளோ பெரிய இந்த கட்டடத்துக்கு இயக்குனர் சங்கத்திற்கு படைப்பகம் என்று பெயரை கொடுத்தது ஒரு துணை இயக்குனர் என்பதை நான் இங்கே பதிவு பண்ணுவேன். அதனால் இந்த விழாவுக்கு வந்த அனைத்து பேருக்கும், 23 சங்கங்களை சேர்ந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன் சார், முரளி சாருக்காக இருக்கட்டும், உதயகுமார் சாருக்கு, எல்லாருக்கும் யாரும் தப்பாக நினச்சிக்காங்க,
உங்கள் எல்லோருமே மேடையில் வச்சு நான் அழகு பார்க்கணும், அதற்கான இடவசதி இல்லாதனால என்னோடு சக இயக்குநர்களாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமிருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்காக வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்துடைய தலைவர் திரு சரத்குமார் சார் அவர்களை அன்புடன் வாழ்த்துகிறோம்.